உன்னை பலி கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன். ஓய் நம்பி, முதல் கட்டை அவிழ்த்து விடும், அப்புறம் பலி கொடுக்கலாம். தம்பி எப்படி கண்டுபிடித்தாய்? அதாவது பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இதிகாசமான ஒரு படைப்பு கல்கி எழுதுனதை நம்ம புக்கில் நிறைய படிச்சிருக்கோம். நாங்கள் சென்ட்ரல் லைப்ரரியில் தான் போய் படிப்பேன். கிட்டத்தட்ட பல தடவை அந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒவ்வொரு புது புது எக்ஸ்பீரியன்ஸ், அந்த சீன் சீக்வன்ஸை வந்து கல்கி எழுதின விஷயங்கள் வந்து அபாரமாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த அளவுக்குலாம் பண்ணால் படம் வந்து மகாபாரதம் மாதிரி லாங்காக எடுக்க வேண்டியிருக்கும். அந்த குறுகிய நேரத்தில் அதை எவ்வளோ மணிரத்னம் கொண்டாந்துருக்காருங்கிறது அவரை பாராட்டக்கூடிய விஷயம். அது நுணுக்கமான விஷயம். நான் ரொம்ப வருஷம் முன்னாடி படித்ததால் ஒரு சில விஷயங்கள் மறந்துடுச்சு, குறிப்பாக நந்தினியோட அப்பா யார், இதெல்லாம் கதையோட ட்விஸ்டிங் ஏரியா, ரொம்ப சஸ்பென்ஸாகவே கொண்டு போவாங்க. அதே போல் மணிமுடி அவருக்கு பொன்னியின் செல்வனுக்கு கிடைச்சதா இல்லையா, இது ரொம்ப 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 ஈகராக இருக்கும், எல்லாருக்கும் எதிர்பார்ப்போடு இருக்கும். அது லாஸ்ட் மினிட் அந்த ட்விஸ்டிங் வரும். ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆகிட்டுனாலும், பட் அது கொண்டு போன விதம், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி என்னங்கிறது அந்த இடத்துல இருக்கும். அதே போல் எவ்வளோ பாடுபட்டும் தன்னுடைய சொந்த நாடை இழந்து ஒரு நண்பனுக்காக உயிர் தியாகமும் பண்ணுறோம், பழிபாவங்களை ஏற்றுக்கிறோங்கிற அந்த கேரக்டர் வந்து கார்த்தியோடது, அற்புதமான கேரக்டர். வந்தியத்தேவன், வல்லவராயன் வந்தியத்தேவன், அந்த கேரக்டரோட ரூட்டில் தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகும் கல்கி எழுதும்போது. அதோட எண்டிங் வரையுமே அது செமையாக இருக்கும். அது இப்போ சொல்லப்போனால், இப்போ ஒரு நான் ஒரு 11:30 வாக்கில் அந்த மூவி போயிட்டுருக்கும்போது பார்க்குறேன், ஒருவேளை இன்னொரு எபிசோட் போட்டுருவாரோ அப்படிங்கிற ஒரு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த 11:30 அந்த லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் பிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 hour ஸ்டோரி வரும். இப்படி இந்த சீக்வன்ஸ்லேயே சொல்லியிருந்தால் இன்னொரு 3 மணி நேரம் சொல்லலாம், ஆனால் சுருக்கிட்டார். இதோட போதும் நிறுத்திக்கலாம் நினச்சதாக இல்லை, பட் 500 எபிசோடு எடுத்திருந்தாலும் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஏன்னா இப்போ அந்த மந்தாகினியோட லைஃப் ஸ்டைலில் இவர் எப்படி என்ட்ரு ஆனார் அது ஒரு பிக்கப் ரேஞ்சில் போகும். அப்புறம் இவங்க ரொம்ப சின்ன சின்ன ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டாங்க, ஒருத்தரோட டைலாக் டெலிவரிலேயே அந்த ஒரு பெரிய சீக்வன்ஸே முடிஞ்சு போச்சு. ஒரு சுந்தர சோழன் அவரோட லைஃப் ஸ்டைலில் மந்தாகினியோட மீட்டிங் எப்படி இருக்குன்னு, அதெல்லாம் பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக வரும். இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ சாங்ஸில் பார்த்திங்கன்னா அந்த அகநக, அந்த வந்தியத்தேவனோட நந்த குந்தவையோட மீட்டிங் அந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காட்டிக்கிறது செம்மையாக இருக்குது, ஆனால் நான் படித்தப்போ இதை விட செம்மையாக இருந்துச்சு. இப்போது இதை வந்து 1% கூட நம்ம தப்போ குறையோ சொல்ல முடியாது இப்போ இந்த மூவியை பொறுத்த மட்டும். ஆனால் படிக்கிறப்போ இதை விட மல்டிபிள் இன்ட்ரெஸ்டிங். தயவு செஞ்சு நீங்கள் மூவி பாருங்கள், கம்பேரிசன்லாம் பண்ணாதீங்க, மூவி மூவியாக பாருங்கள். புக்கை படித்தீங்கன்னா உங்களோட கற்பனை வளம் அதிகரிக்கும். கல்கியோட படைப்பை மிஸ் பண்ணாமல் பாருங்கன்னு நான் அட்வைஸ் பண்ணுவேன். அதை இதையும் ஒப்பிட்டாதீங்க, கதை ஒன்று தான், பட் அந்த காலக்கெடுக்குள்ளே முடிக்கணுங்கிற கட்டாயத்தில் ஒரு சில விஷயம். வானதி அடிக்கடி மயக்கம் போட்டு விழுவா, அந்த கேரக்டரோட தன்மை தான். அது ஒரு தடவை கூட இந்த மூவியில் வரலன்னு சொல்லி கேட்டாங்க, பட் சின்ன சின்ன விஷயத்திலலாம் நுணுக்கமாக சொல்லிட்டு இருந்தால் மெயின் ஸ்டோரி மிஸ் ஆகிடுங்கிறதால கொண்டு போயிருக்காரு. பாராட்டுக்கள்.